நேற்றைய போட்டியில் சென்னை அணியின் தோல்வி குறித்து கேப்டன் தோனி பேட்டியளித்திருக்கிறார். அதேபோல தனக்கு ஏற்பட்ட முதுகுவலி குறித்தும் பேசியிருக்கிறார். ஐபிஎல் தொடரில் சென்னைக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி அதிரடியாக வெற்றி பெற்றிருக்கிறது. பஞ்சாப் அணியின் கேப்டனாக அஸ்வின் அந்த அணியை மிகவும் சிறப்பாக வழிநடத்தி செல்கிறார். கடைசி நேரத்தில் ஏன் ஜடேஜாவை களமிறக்கினார்கள் என்றும் அவர் விளக்கமளித்திருக்கிறார். சென்னை அணியில் மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய பேட்டியில், போட்டிக்கு நடுவே ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை கைவிட்டு போனது. 15 ஓவர்களில் ஆட்டத்தை எங்கள் வசம் கொண்டு வர முயற்சி செய்தோம். ஆனால் அந்த சமயங்களில் சூழ்நிலை எங்களுக்கு ஏற்றபடி இல்லை. அந்த போட்டி முடிவிலும் பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இவ்வாறு கூறியிருக்கிறார். நேற்றைய போட்டியில் ஜடேஜாவை களமிறக்க மிக முக்கிய காரணம் இருக்கிறது. அவர் தன்னை நிரூபிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். நேற்று அதற்காகத்தான் அவரை களமிறக்கினோம். ஆனால் நேற்று அவர் விளையாட சரியான சூழ்நிலை அமையவில்லை. நேற்றைக்கு நாள் அவருக்கானதாக இல்லை. அவர் தன்னை ஒரு நாள் நிரூபிப்பார் என குறிப்பிட்டார். அதேபோல அவர் பஞ்சாப் அணியின் விளையாட்டையும் பாராட்டினார். அதில் பஞ்சாப் அணி மிகவும் சிறப்பாக விளையாடியது. முக்கியமான நேரத்தில் அவர் ரன்களை கட்டுப்படுத்தியதுதான் எங்கள் தோல்விக்கு காரணம். நாங்கள் சில விஷயங்களை மாற்ற வேண்டிய உள்ளது என கூறினார். முதுகுவலி பற்றி பேசிய அவர், கடவுள் எனக்கு நல்ல சக்தியை கொடுத்திருக்கிறார். நான் நேற்று என்னுடைய முதுகை அதிகம் பயன்படுத்தவில்லை. கடவுள் என் கைகளுக்கு சரியான பலம் கொடுத்திருக்கிறார். அதுவே நேற்று ஆட போதுமானதாக இருந்தது. ஆனாலும் நேற்று ஏற்பட்ட வலி மிகவும் கஷ்டமாக இருந்தது என வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன் இண்டியா தமிழ்.